சென்னை மதுரவாயல் கங்கா நகர் மூன்றாவது தெருவை சேர்ந்தவர்தான் சுரேஷ். இவருக்கு சந்தியா என்ற மனைவியும் உள்ளார். சுரேஷ் தனியார் ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் இந்த தம்பதிக்கு நேற்று ஓராண்டுகள் ஆகிவிட்டதால் திருமண நாளை கொண்டாடுவதற்காக சுரேஷ் தன்னுடைய வீட்டிற்கு சென்று கொண்டாடலாம் என்று மனைவியான சத்யாவிடம் கூறியுள்ளார். அதற்கு சத்யாவோ திருமணமாகி ஓராண்டுகள் முடிவடைந்த நிலையில் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்றும் தற்போது போதிய வருமானமும் இல்லாதால் தேவையில்லாமல் வீண் செலவு செய்து திருமண நாளை கொண்டாட வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். இதன் காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதன்பின் சுரேஷ் வழக்கம் போல வேலைக்கும் சென்றுள்ளார். அதன்பின் மாலை நேரத்தில் மனைவியின் போனிற்கு சுரேஷ் தொடர்பு கொண்டபோது சந்தியா வெகு நேரமாக செல்போனை எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சுரேஷ் தன்னுடைய தாயிடம் உடனடியாக வீட்டிற்கு சென்று பார்க்க முடியும் கூறியுள்ளார். சுரேஷின் தாய் சென்று பார்த்தபோது சந்தியா வீட்டில் தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று சந்தியாவை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சந்தியாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து அருகில் இருக்கும் போலீசார்கள் தெரிவிக்கப்பட்டதால் விரைந்து வந்த போலீசார் சந்தியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு இது குறித்து விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள்.